உறக்கம் வந்து இன்றைக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக அறிவியல் ரொம்ப ஆழமாக பார்த்து சொல்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா மிக குறைந்தபட்சம் 7 மணி நேரம் தூங்கணுங்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இங்கே இருக்க கூட்டத்தில் எத்தனை பேர் 7 மணி நேரம் அயர்ந்து தூங்குகிறோம். தூக்கத்தில் தூக்கம்னா எப்படின்னா முதல் 5 நிமிடங்கள் வந்து ஒரு பிறண்டு தூக்கத்திற்காக முயற்சிக்கக்கூடிய நேரம், அடுத்த 5-10 நிமிஷத்தை REM ஸ்லீப் அப்படிம்பாங்க, ராபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு பேர். அந்த நேரத்தில் நம் உள் கண் பாவை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதுதான் கனவு காலம். அந்த நேரத்தில் பல்வேறு நினைவுகள் மனதுக்குள்ள அந்த நாளில் நாம் செய்த விஷயங்கள், கடந்த இவ்வளவு ஆண்டுகளாக நம் மனதில் பதிந்த விஷயங்கள் நம்மளை உறங்குவதற்காக ஆற்றுப்படுத்தக்கூடிய நேரம் தான் அந்த REM ஸ்லீப். அந்த நேரம் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதிகாலை விழிப்பு நிலை வர்ற வரைக்கும் என்ன நடந்தது என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியாமல் தூங்குறவன் தான் மிகச்சரியாக தூங்கக்கூடியவங்க. நம்மள எத்தனை பேர் அப்படி தூங்குறோம் நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு தூக்கம் வருது, கொட்டாவி வருகிறது, தூங்க வேண்டும் என்று மனம் சொல்கிறது, ஆனால் நம்மளா நேரம் இல்லை, பயிற்சி இல்லை, இல்லை என்றால் அதை தூக்கத்தை கொண்டு வருவதற்கான தடையாக இருக்கக்கூடிய பல்வேறு நோய் கூட்டங்கள் நமக்குள்ளே இருக்கு. சரியான தூக்கம் வரவில்லை என்றாலும் நோய், சரியான தூக்கம் இல்லை என்றாலும் அது பல நோய்களை கொண்டு வந்து கொடுக்கும். ரெண்டையும் நம்ம புரிந்து கொள்ளணும். எப்போது தூக்கம் வரலை, இல்லை சார் ராத்திரி நான் 3 தடவை யூரின் போகிறதுக்காக எழுந்திரிச்சிக்கிறேன், ஒவ்வொரு தடவை சிறுநீர் கழிக்க எழுந்து சிறுநீர் கழித்து விட்டு படுக்கும்போது மொத்தமாக 15-15 நிமிஷம் போயிடுச்சுன்னா 3 தடவை எழுந்தால் 45 நிமிஷம் போச்சு. அதில் இந்த உறக்கம் சரியாக இல்லை. ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் உறக்கம் இல்லாதவர்களுக்கு 2 பெரிய சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்குங்கிறான். முதல் விஷயம் என்னென்னா சர்க்கரை கட்டுப்பாடு இருக்காது நண்பர்களே. நான் சர்க்கரைக்கு நல்ல மாத்திரை எடுக்கிறேன், நல்ல உணவு கட்டுப்பாடு எடுக்கிறேன், காலையிலிருந்து உடல் பயிற்சி செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய HbA1c 1:8 குறைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் மருத்துவர்களாக நாங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நல்லா தூங்குறீங்களா, ஒரு 7 மணி நேரம் தூக்கம் இருக்குதா, இல்லை என்றால் அந்த சிறுநீரக கட்டுப்பாடு வந்து அந்த சர்க்கரை கட்டுப்பாடு சரியாக இருக்காது. ஏன்னா முழித்திருக்கும் போது இரவில் சரியாக தூக்கம் இருக்கும் போது உடல் அலர்ட்டாக இருக்கும், உடல் அலர்ட்டாக இருக்கும்போது சீரம் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பாக ரத்தத்தில் சுரக்கக்கூடிய காலையில் அதிகாலை வேளையில் நம்ம எழுப்பி விடுறதுக்கெலாம் அந்த சீரம் கார்டிசால் சுரப்பு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால தான் வரும். அந்த கார்டிசால் கூட இருப்பது அடிக்கடி நிகழும்போது அதிகாலை சர்க்கரை அளவு கூடிக்கிட்டே இருக்கும், டான்ஸ் சின்ரோம் என்று நவீன மருத்துவம் சொல்லுது. சார் மற்ற நேரம்லாம் கட்டுப்பாடாக இருக்குது, காலையில் போய் சர்க்கரை டெஸ்ட் பண்ணால் மட்டும் 150 காட்டுது சார், பகல்லாம் பரவாயில்ல ஆனால் காலையில் அதிகாலையில் கூடுதுன்னா இரவில் ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை என்று பொருள். அப்போ தூக்கம் வருது அப்படின்னா நம்ம இரவில் ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் மிக மிக அவசியமான விஷயம். இன்னொரு கூடரக்கூடிய இன்னொரு முக்கியமான நோய் என்ன அப்படின்னா இரத்த கொதிப்பு. கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வர்றதில்லை, தூக்கம் சரியா இல்லைன்னா இரத்த கொதிப்பு கட்டுப்பாடாக இருந்தது, ரெண்டுமே முக்கியம். நமக்கு சரியாக பிபி கண்ட்ரோல் இல்லை, எப்போ பார்த்தாலும் 160-110 இருக்குது, 150-90 மேலேயே இருக்குன்னா இரவில் ஆழ்ந்த தூக்கம் வராது. ஏன்னா பெரிஃபரலாக சர்க்குலேஷன்ஸ் வந்து சரியாக இல்லாதப்போ தூக்கம் வராது. அப்புறம் தூங்காமையே இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்னதான் மாத்திரை எடுத்தாலும் இரத்த கொதிப்பு அளவு கூட இருந்துக்கிட்டே இருக்கும். சார் இருந்தால் இருந்துட்டு போது நான் நல்லா தானே இருக்கிறேன், நீங்கள் என்னமோ பயமுறுத்துறீங்க சர்க்கரை கூடிரும் இரத்த கொதிப்பு கூடிரணும். நல்லா புரிந்து கொள்ளணும், கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயும் கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய மரணங்களில் 67% அது தான். இப்போ உதாரணமாக இந்த மயிலாடுதுறை திருவாரூர் இந்த மாவட்டத்திலலாம் ஒரு நாளைக்கு மொத்தமாக எல்லாம் சேர்த்து 3 மாவட்டங்களில் 1000 மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வயோதிகத்தில் 1000 டெத் நடக்குதுன்னா 670 மரணங்கள் இந்த 3 வியாதிக்குள்ளே தான், சர்க்கரை, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, கொஞ்சம் புற்றுநோய்கள், இந்த 3 நோய்களுக்குள்ளே தான் நடக்குது. இந்த அத்தனைக்குமே உறக்கம் மிக மிக முக்கியமானது. நண்பர்களே, நம்ம உடம்பு சொல்லக்கூடியதை ரொம்ப கவனித்து கேட்கணும், ஆழமாக நம்ம கேட்கணும். அப்படி கேட்கணும்னா மனம் அமைதியாக இருக்கணும். பரபர பரபரன்னு இருக்கிற மனதில் அது உடல் பேசக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது. அதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய இடம் உறக்கம். உறக்கத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல ஆழ்ந்த உறக்கம், நல்ல இருட்டறையில் கும் இருட்டறையில் ஆழ்ந்து தூங்கும்போது தான்
நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு சுரக்கும். அந்த மெலட்டோனின் சுரப்பு தான் நம்ம உடலில் மிக குறிப்பாக புற்றுநோய்கள் வருவதை தடுக்கிறதுங்கிறாங்க. எவ்வளவு முக்கியம்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் படிக்கிறோம், புற்றுநோய் கூடிட்டுருக்கு, புற்றுநோய் கூடிக்கொண்டிருக்கிறது. அங்கங்கேருந்து வேறு செய்தி வருது, இங்கே புற்றுநோய் கூடியிருக்கு, அங்கே கூடியிருக்கு. ரொம்ப அடிப்படையான காரணம் உறக்கமின்மை நண்பர்களே.